ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவீன் பீ பாரடைஸ் தமிழ். இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டை நம்ம எவ்வளவு நீட்டாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம மைண்டு வந்து ரொம்ப அமைதியாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. வீட்டை நீட்டாக மெயின்டைன் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது. எவ்வளவு க்ளீன் பண்ணாலும் கொஞ்ச நாள்லேயே திரும்பவும் கசகசன்னு ஆயிடுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? நம்ம வீட்டை எப்போவுமே நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து டீக்ளட்டரிங். வீட்டில் இருக்கிற பொருட்களை ஒவ்வொரு கேட்டகரியாக பிரித்து ஒரு கேட்டகரி ஒரு நாளைக்கு அப்படின்னு நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா சிரமமே தெரியாமல் வீட்டை அப்படியே சுத்தமாக நீட்டாக நம்மளால் மாற்றிட முடியும். அந்த வகையில் கடந்த 1 மந்த்தாக எங்கள் வீட்டில் நிறைய கேட்டகரி பொருளை நான் டீக்ளட்டரிங் பண்ணினேன். வீட்டை டாப் டு பாட்டம் சுத்தமாக டஸ்டிங் பண்ணினேன். ஸோ அந்த ருட்டீனை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, வீட்டை டஸ்டிங் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வேக்யூம் கிளீனர் ரிவ்யூ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கி வீடியோவில் அகாரோ சுப்ரீம் 2-in-1 வயர்லெஸ் வேக்யூம் கிளீனரோட டீட்டெயில்டு ரிவ்யூவும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். டீக்ளட்டரிங் பண்ணும்போது எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 25 கேட்டகரி பொருளை நான் கண்டுபிடிச்சி இதெல்லாம் எனக்கு இனிமேல் யூஸ் ஆகாதுன்னு சொல்லி டீக்ளட்டரிங் பண்ணினேன். அந்த 25 கேட்டகரி பொருளும் என்னென்ன அப்படின்னு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது எல்லாமே என்னோடய கிச்சனில் நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்த கிச்சன் டூல்ஸு. எல்லாத்துலேயும் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதே இல்லை, இதெல்லாம் சும்மா இடம் அடைச்சிட்ருக்குது, நான் பயன்படுத்துகிறதே இல்லை. அதனால் அது எல்லாமே கண்டுபிடிச்சி நான் வெளியில் எடுத்துட்டேன். இது எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ண போகிறேன். நம்ம எல்லார் வீட்லேயுமே ரிப்பேர் ஆகி போன கிச்சன் எலக்ட்ரானிக்ஸ் ஏதாவது இருக்கும். நம்ம இதையெல்லாம் ரிப்பேர் பண்ணி அப்புறமா பயன்படுத்தலாம் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அதை ரிப்பேர் பண்ண எடுத்துகிட்டு போகவே மாட்டோம். இந்த கிரைண்டர் ஃபிட்டிங்கு, இந்த மிக்சி ஜாரு, இந்த ஹேண்ட் பிளெண்டர் எல்லாம் ரிப்பேர் ஆகி பல வருஷம் ஆச்சு, இதெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. அதனால் இதை எல்லாத்தையும் நான் டிஸ்போஸ் பண்ண போகிறேன். ஒரு சில பொருளெல்லாம் நம்மளுக்கு கிஃப்டாக வந்திருக்கும். அந்த கிஃப்ட் நம்மளுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை நம்மளுக்கு யூஸ் ஆகாமல் இருந்திருக்கலாம். இருந்தாலும் கிஃப்டாக வந்திருக்கே அப்படிங்கிறதுக்காக நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி சென்டிமெண்ட் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி என்கிட்ட ஒரு ரைஸ் குக்கர் இருக்குது, இதை நான் யூஸ் பண்ணுறதே இல்லை, அதனால் இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். அது வேஸ்ட்டாக போகிறத விட யாருக்காவது யூஸாக இருக்கும். அடுத்து நம்ம வீட்டில் சேர்ந்துக்கிட்டே போகிறது வந்து இந்த டிஸ்போசபிள் ஃபுட் கண்டெய்னர்ஸு. எவ்வளவு வந்தாலும் நம்மளுக்கு தூக்கி போட மனசு வராது, எதுக்காவது யூஸ் ஆகும்னு எடுத்து வச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம ரொம்ப அளவுக்கு மீறி எடுத்து வச்சோம் அப்படின்னா கிச்சனில் மித்த பொருள் வைக்கிறதுக்கெல்லாம் இடமே இருக்காது. அளவாக ஒரு 5-6 கண்டெய்னர் மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாமே நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். அடுத்து கிச்சனில் சேர்ந்துக்கிட்டே போகிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸு, பிளாஸ்டிக் டப்பா, கண்ணாடி டப்பாலாம் பார்த்தோம் அப்படின்னா எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு எடுத்து வச்சுருவோம். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அது நிறைய சேர்ந்துருக்கும். அது வைக்கிறதுக்கே நம்மளுக்கு தனியாக ஒரு கபோர்டே தேவைப்படும். அதனால் இது எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிடலாம், தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துர்லான்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டேன். அடுத்து வந்து ஓல்டு குக்வேரு. ஏற்கனவே நம்ம சேனலில் கிச்சனை எப்படி டீப் கிளீன் பண்ணுறதுன்னு ஒரு டீட்டெயில்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து த்ரோ, கிவ், எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு 3 டப்பா வச்சு நம்ம கிச்சனில் தேவைப்படாத பொருளையெல்லாம் நம்ம டீக்ளட்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தடை நான் காமிச்சிருந்தேன். அதில் இந்த ஓல்டு குக்வேரையெல்லாம் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ப்ரெஸ்டீஜ் மாதிரி பிராண்டுகளில் நம்ம புது குக்வேர் வாங்கும்போது ஒரு பழைய குக்வேரை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு புது குக்வேருக்கு ஒரு பழைய குக்வேர் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். என்கிட்ட நிறைய பழைய குக்வேர்ஸ் இருந்தது, அது எல்லாமே நான் லாஃப்ட்டில் வச்சுட்டே இருந்தேன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு. நான் இவ்வளோ புது குக்வேர் வந்து வாங்க போகிறதில்ல, அதனால் இந்த நான்ஸ்டிக் பாத்திரங்களை எல்லாமே நான் டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நான்ஸ்டிக் நல்லதில்லைங்கிறதுக்காக நான் இதை யாருக்கும் டொனேட் பண்ண போகிறதில்ல, பேப்பர் கடையில் தான் போட போகிறேன். அதுக்காக ஒரு பேக்கில் எடுத்து வைக்கிறேன். அடுத்தடுத்த கேட்டகரி எல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அகாரோ சுப்ரீம் 2-in-1 வயர்லெஸ் வேக்யூம் கிளீனரோட ரிவ்யூ பார்த்துடலாம். இதில் வந்து நம்ம வீட்டோட ஒவ்வொரு மூலையும் சுத்தம் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த அகாரோ வயர்லெஸ் வேக்யூம் கிளீனரோட மெயின் பாடி.
லைட் வெயிட்டாக இருக்கிறதால இதை தூக்கி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதை ஆப்ரேட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். இது வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்சு. இங்கே வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. லோ மோடில் 1.5 மணி நேரம் நம்ம பயன்படுத்த முடியும், மீடியம் மோடில் 20 நிமிஷமும், ஹை செக்ஷன் மோடில் 8 நிமிஷம் நம்ம பவர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்க முடியும். இது வந்து சார்ஜிங் யூனிட்டு, நம்ம ஃபோனெல்லாம் சார்ஜ் பண்ணி பயன்படுத்துகிற மாதிரி 5 மணி நேரம் சார்ஜ் போட்டுட்டு இதை பயன்படுத்திக்கலாம். இந்த பேட்டரியை நம்ம தனியாக எடுத்து கூட சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த மெயின் யூனிட்டை மட்டும் பயன்படுத்தி நம்ம க்ளீன் பண்ண முடியும். இந்த ஸ்டிக்கை நம்ம பொருத்திட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் உயரமான இடங்களை ஒட்டடை அடிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இது லைட் வெயிட் வேக்யூம் கிளீனர் அப்படிங்கிறதால நம்ம தூக்கி ஒட்டடை அடிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது வந்து ஃப்ளோர் கிளீனிங் ரோலர் ப்ரஷ்ஷு. இதில் வந்து லைட் எரியும். இது 270 டிகிரி ரொட்டேட் ஆகிறதால அந்த கார்னர்லலாம் அதுவே திரும்பிக்கும். நம்மளுக்கு ஃப்ளோர் கார்பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். கட்டில் கடியில் சோஃபா கடியிலலாம் கூட ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ரோலர் ப்ரஷ்ஷை நம்ம தனியாக கலட்டி க்ளீன் பண்ணிக்க முடியும். இது வந்து மேட்ரஸ் கிளீனிங் ப்ரஷ்ஷு. இதை பயன்படுத்தி நம்ம பெட்டெல்லாம் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லை, சோஃபாவில் இருக்கிற டஸ்டெல்லாம் கூட சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம். நான் சோஃபாவில் இவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய டஸ்ட் வந்து சேர்ந்துருக்கு. கார்னர்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஃபிட்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விண்டோ ரயில் மாதிரி குறுகலான இடங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஃபிட்டிங் பயன்படுத்திக்கலாம். இது வந்து மல்டி பர்பஸ் ப்ரஷ்ஷு. இதை ரெண்டு விதமாக நம்ம பயன்படுத்திக்க முடியும். இதை பயன்படுத்தி கர்டைன்ஸு, இந்த மாதிரி சேர்ஸு, ஷோ பீசஸ் எல்லாம் கூட நம்ம டஸ்டிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ராக்குள்ள சிந்திர பொருளெல்லாம் கூட இதை வச்சு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்க முடியும். இந்த ட்ராக்கு பின்னாடி இருக்கிற இடத்துலையும் நிறைய டஸ்ட்டு சேர்ந்துருக்கும். அங்கெல்லாம் நம்மளுக்கு கை ரீச் ஆகாது. அதையும் வேக்யூம் கிளீனரை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிட முடியும். இந்த டஸ்ட் கலெக்டர் பின்னில் தான் எல்லா டஸ்ட்டுமே வந்து கலெக்ட் ஆகிருக்கும். நான் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கும் போது இவ்வளோ டஸ்ட்டு சேரும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் நிறைய டஸ்ட்டு வந்து கலெக்ட் ஆகிருக்கு. இதை கையில் தொடாமல் இதை ஓப்பன் பண்ணி டைரெக்டாக டஸ்ட்பினில் நம்ம கொட்டிக்கலாம். நம்ம இந்த வேக்யூம் கிளீனரை க்ளீன் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியாக கலட்டி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்டர் மட்டும் நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணக்கூடாது. 2 ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. நம்ம டஸ்டிங் பண்ணிவிட்டு திரும்பவும் மாட்டிக்கணும். உங்களுக்கு ஃபுல் வீடும் கையில் தொடச்சி டஸ்டிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, ஹெல்ப்பே இல்லாமல் நீங்கள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த அகாரோ வயர்லெஸ் வேக்யூம் கிளீனர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்டோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த கேட்டகரி எல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். அடுத்த கேட்டகரி வந்து வாட்டர் பாட்டில்ஸ். நம்ம வாட்டர் பாட்டிலெல்லாம் தொடர்ந்து பயன்படுத்தும் போது மூடி லூஸ் ஆயிரும், லீக் ஆக ஆரம்பிச்சிரும், இந்த மாதிரி கலர் போயிடும், உடஞ்சி போயிடும். இதையெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விட முடியாது, வெளியில் எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் இதை எல்லாத்தையுமே நான் டிஸ்போஸ் பண்ண போகிறேன். இதெல்லாம் ஓல்டு லஞ்ச் பேக்கு, கிழிஞ்சு போயிருக்கு, கலர் போயிருக்கு. இதெல்லாம் கண்டிப்பாக ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ கொடுத்து விட முடியாது. அதனால் இதை எல்லாமும் நான் டிஸ்போஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி கிச்சனில் உடஞ்சிருக்கக்கூடிய பொருட்களையெல்லாம் நம்ம கண்ணை மூடிட்டு தூக்கி போட்டுடலாம். இந்த செராமிக் கப்பு, இந்த பிளேட் எல்லாம் உடஞ்சிருக்கு, இதெல்லாம் தேவைப்படாது, அதனால் வெளியில் எடுத்துட்டேன். அடுத்து நம்ம டீக்ளட்டர் பண்ண வேண்டியது நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய எக்ஸ்பயரான கிராசரிஸ். ஒரு சில ஐட்டங்களை வாங்கி வச்சுட்டு மறந்தே போயிடுவோம், பயன்படுத்த மாட்டோம், அது அப்படியே எக்ஸ்பயர் ஆயிரும். அதையெல்லாம் கண்டுபிடிச்சி தூக்கி போட்டோம் அப்படின்னா கிச்சனை நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். அடுத்து நம்ம எல்லார் வீட்லேயுமே சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா பழைய மாஸ்க்கு. மாஸ்கெல்லாம் இப்போ யாரும் அதிகமாக பயன்படுத்துறதில்ல. இது எல்லாமே எது யாரோட மாஸ்க்குன்னே மறந்து போச்சு. அதனால் இது எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ண போகிறேன். தேவைப்பட்ட டிஸ்போசபிள் மாஸ்க் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டேன். அடுத்த கேட்டகரி வந்து ட்ரெஸ்ஸு. கபோர்டில் துணி வைக்க இடமே இல்லை, எவ்வளவு அடுக்கி வச்சாலும் சீக்கிரத்தில் களைஞ்சு போயிடுதுன்னு புலம்பாதவங்களே இருக்க முடியாது. ஏன்னா நம்ம கபோர்டில் நம்ம யூஸ் பண்ணாத துணிகளை நிறைய நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கபோர்டில் இருக்கிற துணிகளில் 20% துணி தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். 80% துணிகள் வந்து எப்பயாவது ஒரு முறை தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் கடந்த 2 வருஷமாக ஒரு ட்ரெஸ்ஸை கபோர்ட்லேருந்து எடுக்கவே இல்லை, அதை பயன்படுத்தவே இல்லை அப்படின்னா கண்ணை மூடிட்டு தூக்கி போட்டுருங்க. இதுக்கப்புறமும் நம்ம அந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ண மாட்டோம்.
கிராண்டாக ட்ரெஸ் வாங்கிட்டோம், நிறைய காசு செலவு பண்ணி ட்ரெஸ் வாங்கிட்டோங்கிறதுக்காக கபர்டில் அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. யாருக்கு பயன்படும்னு பார்த்து அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துருங்க. கபர்டில் உங்களுக்கு நிறைய இடம் கிடைக்கும். ரொம்ப பழசாகி யூஸ் பண்ணாத டவலு, பெட்ஸ்ப்ரெட்டு, வேஷ்டி, தலையணையோரை இதெல்லாம் வந்து கிளீனிங்காகும், எதுக்காவது விரிக்கிறதுக்காகும்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி நிறைய சேர்த்துக்கிட்டே போகாதீங்க. ஒன்று ரெண்டு அளவாக எடுத்து வச்சுட்டு அதை எல்லாமே டீக்ளட்டர் பண்ணணும் அப்படின்னா கபோர்டில் நம்ம யூஸ் பண்ணுற துணிகளை நீட்டாக அடுக்கிறதுக்கு நிறைய இடம் கிடைக்கும். சின்ன பசங்க இருக்கிற வீட்டில் அதிகமாக சேர்ந்துக்கிட்டே போகிறது வந்து டாய்ஸு. நம்மளும் நிறையா டாய்ஸ் வாங்குவோம், கிஃப்டாகவும் நிறையா டாய்ஸ் வரும். பசங்க ஏதாவது கற்றுக்குவாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி எஜுகேஷ்னல் டாய்ஸ் கூட நிறைய சேர்த்துக்கிட்டே இருப்போம். இதையெல்லாம் வந்து அப்பப்போ டீக்ளட்டர் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். ஏஜ் அப்ரோப்ரியேட் டாய்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு ரொம்ப குட்டி வயசில் வாங்கின டாய்ஸை எல்லாம் நம்ம அப்பப்போ டீக்ளட்டர் பண்ணிடணும். இப்போல்லாம் வந்து ப்ரீ லவ்டு டாய்ஸை விற்கிறதுக்கு நிறைய ஆப்ஸு, வெப்சைட் எல்லாம் இருக்குது. அதில் நீங்கள் சேல் பண்ணலாம் இல்லை டொனேட் பண்ணலாம். டாய்ஸ் வந்து முக்கியமாக டீக்ளட்டர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அடுத்த மேஜர் கேட்டகரி வந்து புக்ஸு. இப்போ புது அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால் பழைய புக்ஸ் எல்லாம் வந்து நம்ம டீக்ளட்டர் பண்ணிடலாம். யாராவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை பேப்பர் கடையில் போட்டுடலாம். பழைய நோட்புக்கில் இருக்கிற பேப்பரை எல்லாம் மட்டும் கேர்ஃபுல்லாக எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுச்சில் போட்டு வச்சுட்டேன். நம்மளுக்கு எப்போல்லாம் ரஃப் ஷீட் தேவைப்படுதோ அப்போ பயன்படுத்திக்கலாம். மீதி புக்கு நோட்டு எல்லாமே வந்து நான் டீக்ளட்டர் பண்ணிட்டேன். இதே போல் குழந்தைங்களுக்கான ஸ்டோரி புக்கும் நான் நிறையா வச்சுருந்தேன். ஸோ ஏஜ் அப்ரோப்ரியேட் புக்ஸ் மட்டும் வச்சுட்டு ரொம்ப குட்டி வயசில் வாங்கின புக்ஸை எல்லாமே வந்து நான் டொனேட் பண்ண போகிறேன், அதனால் அதையெல்லாமும் நான் தனியாக எடுத்துட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம். இதெல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இத்தனை சேர்த்து வச்சுருந்தோமா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதால பசங்க பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் போனால் ரிட்டர்ன் கிஃப்டாக கலர் பென்சில்ஸ் எல்லாம் கிடைக்கும், ஆனால் இவங்க பயன்படுத்துகிறதே இல்லை, நிறைய சேர்ந்துக்கிட்டே இருந்தது. அதனால் இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நான் டொனேட் பண்ண போகிறேன், அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். எனக்கும் என் பொண்ணுக்கும் கிராஃப்ட், பெயிண்டிங் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நிறைய கலர்ஸ் வந்து வாங்கிக்கிட்டே இருப்போம். அதில் கட்டி ஆகி போன கலர்ஸு, இனிமேல் பயன்படுத்த மாட்டோங்கிற கலர்ஸை எல்லாம் எடுத்து டீக்ளட்டர் பண்ணிட்டோம். நம்ம ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம வீட்டு ஷூ கேபினட்டை கண்டிப்பாக டீக்ளட்டரிங் பண்ணணும். நம்ம உபயோகப்படுத்தாத ஷூ ஸ்லிப்பரில் நிறைய நம்ம சேர்த்து வச்சுருப்போம். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஒரு ஹேபிட் இருக்குது, புதுசாக ஒரு ஷூ ஸ்லிப்பர் வாங்குகிறோம் அப்படின்னா பழைய செப்பல் நல்ல கண்டிஷனில் இருந்தால் கூட அதை திரும்பவும் பயன்படுத்த மாட்டோம், புதுசாக பயன்படுத்த தான் விரும்புவோம். இது மாதிரியே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய செப்பல் ஷூவெல்லாம் நிறைய வேஸ்ட் ஆயிருச்சு. இந்த மாதிரி ஒத்த செருப்பு, பிஞ்ச செருப்பெல்லாம் கூட பல மாதங்களாக ஷூ கேபினட்டில் இருக்குது, அதெல்லாம் இன்றைக்கி டஸ்ட்பின்னுக்கு போகுது. இதையெல்லாம் யாருக்காவது டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கிறேன். ஆமாம், இதையெல்லாம் யாருக்கு டொனேட் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்போதே இதை எடுத்து உங்கள் வீட்டு கார்லேயோ வண்டியிலையோ வச்சுருங்க. நம்ம சிக்னலில் வெயிட் பண்ணும்போது, கோயிலுக்கு போகும்போது காலில் செருப்பு கூட இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து காசு கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இதை எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா வெயிலுக்கு அவங்க தாராளமாக பயன்படுத்திக்குவாங்க. ஸோ வேஸ்ட்டாக குப்பையில் போகிறத விட அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். இந்த ஐடியா ஒரு பிளாகில் நான் படித்தேன், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா மெடிசன். நம்ம வீட்டில் எக்ஸ்பயர் ஆன மருந்து, நம்ம யூஸ் பண்ணாத மருந்துன்னு நிறைய மருந்து பாட்டில், டேப்லெட்ஸ் எல்லாம் வந்து நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம உடம்பு சரியில்லை இல்லை பசங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது டாக்டர் மருந்து எழுதி கொடுப்பாரு. அந்த மருந்து ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்குமா இருக்கும், ஆனால் நம்ம புதுசாக ஒரு செட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி நிறைய மருந்து சேர்ந்துக்கிட்டே போகும், அதில் பாதிக்கு மேலே எக்ஸ்பயர் ஆகிருக்கும். அதனால் உங்கள் மெடிசன் கேபினட்டை அடிக்கடி டீக்ளட்டர் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். தேவையில்லாத மருந்து, சீக்கிரத்தில் எக்ஸ்பயர் ஆக போகுது இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பயர் ஆயிருச்சுங்கிற மருந்தையெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா மெடிசன் கேபினட்டை நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். மாத்திரையெல்லாம் அப்படியே போட்டு வைக்காமல் இந்த மாதிரி ஒரு கவர்க்குள்ளே போட்டு வச்சிங்க அப்படின்னா தேவைப்படும் போது ஈஸியாக எடுத்துக்க முடியும். அடுத்து நம்ம நிறைய பேர் வீட்டில் சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு பொருள் பார்த்திங்கன்னா சிடி. இப்போல்லாம் சிடி பிளேயரே ரொம்ப அவுட்டேட்டட் ஆயிருச்சு, யாருமே பயன்படுத்துறதில்ல. புதுசாக வர லேப்டாப்பில் சிடி டிரைவே இருக்கிறதில்ல, ஆனால் நம்ம நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி நிறைய சிடிஸ் வந்து சேர்த்து வச்சுருப்போம். இதையெல்லாம் பார்த்து டீக்ளட்டர் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம்.
முக்கியமான கல்யாண சிடி, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் சிடி எல்லாம் கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பென் டிரைவில் காப்பி பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம அதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு இடமும் மிச்சமாகவும், தேவைப்படுறப்ப ஈஸியாக நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இந்த சிடி எல்லாம் பென் டிரைவுக்கு மாற்றணும். இதை மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி சிடி எல்லாமே நான் டீக்ளட்டர் பண்ணிட்டேன். அடுத்து இதெல்லாம் என்னோடய லாஃப்டில் நிறைய வருஷங்களாக எடுத்து வச்சுருந்த பிளாஸ்டிக் பொருட்கள். எப்போயாவது யூஸ் ஆகும்னு எடுத்து வச்சுருந்தேன், பல வருஷம் ஆகியும் யூஸே பண்ணலை. அதனால் இது எல்லாமே இன்றைக்கி வெளியில் போகுது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒர்க் ஆகாத எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாம் இருக்கா? அதை எப்போயாவது ரிப்பேர் பண்ணி நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. 2 வருஷமாக இந்த பொருளை நீங்கள் யூஸே பண்ணலை அப்படின்னா இந்த பொருளை நீங்கள் தேடலைன்னு அர்த்தம். அப்போ இது உங்களுக்கு யூஸ் ஆகாத பொருள். இதை நீங்கள் கண்ணை மூடிட்டு தூக்கி போட்டுடலாம். இந்த பொருளை நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. அடுத்து கிளீனிங்க்கு யூஸ் ஆகும்னு சொல்லி நம்ம நிறைய எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா டூத் ப்ரஷ்ஷு. நம்ம கண்டிப்பாக இத்தனை டூத் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம கிளீனிங்கெல்லாம் பண்ண போகிறதில்ல. அளவாக 1-2 எடுத்து வச்சுட்டு மீதி எல்லா டூத் ப்ரஷ்ஷையுமே டிஸ்போஸ் பண்ணிடலாம். அடுத்த கேட்டகரி வந்து நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், ஃபோன் எல்லாம் வாங்கும்போது கூடவே இந்த மாதிரி வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல்னு நிறைய பேப்பர்ஸ் கொடுப்பாங்க. அதையெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி இந்த ஃபைல் முழுக்க நான் வந்து வாரண்டி கார்டு, யூசர் மேனுவலெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். ஆனால் இப்போல்லாம் எல்லா யூசர் மேனுவலுமே நம்மளுக்கு ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. அந்த பொருளோட பேர், மாடல் நம்பர் அடித்தோம் அப்படின்னா அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற வீடியோ வரைக்கும் நம்மளுக்கு தெளிவாக வந்துடுது. வாரண்டி கார்டெல்லாமும் அந்த வாரண்டி பீரியடு முடிஞ்சதுக்கப்புறம் கூட நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு சில பொருளெல்லாம் இப்போ நம்ம வீட்டிலே இருக்காது, ஆனால் அதோட யூசர் மேனுவல், வாரண்டி கார்டெல்லாம் இன்னும் வச்சிட்ருப்போம். அந்த மாதிரி பேப்பரெல்லாம் நம்ம தேடி டீக்ளட்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா தேவையான பேப்பர்ஸை நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண டீக்ளட்டரிங் ஐடியாஸ் வயர்லெஸ் வேக்யூம் கிளீனரோட ரிவ்யூவெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குவீன் பி பாரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.